பிரியமானலே இப்படி உன்னை அலங்கரிக்காதேன்னு சொன்னார். நம்ம அதை மீறோம். கர்த்தரான ஆலோசனை சொன்னார், பொன்னினாலும் வெள்ளியினாலும் உங்களை அலங்கரியாமல், விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினால் உங்களை அலங்கரியாமல். விலையேறப்பெற்ற வஸ்திரம் என்று சொன்னால் 2000 ரூபாய் 20000 ரூபாய் என்றல்ல, உன்னுடைய வருமானத்துக்கு விலையேற பெற்றிருப்பது. பிரியமானவர்களே, ஒரு மாத சம்பளம் 6000 ரூபா ஒருத்தன் வாங்குகிறான், 10000 ரூபா வாங்குகிறான். 10000 ரூபா மாத சம்பளம் வாங்குகிற ஒருவன் 20000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்தால் 2 மாத சம்பளம். ஒருவன் ஒரு நாளைக்கு வருமானம் 2000 ரூபா, அவன் 20000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்தால் அது 10 நாள் சம்பளம். அப்போ விலையேற பெற்றது என்பது பிரியமானவர்களே அந்த விலையிலே அல்ல, உன்னுடைய வரவிலே இருக்கிறது. யாரோ 20000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறாள் என்று நான் எடுத்தால் அவர்களுக்கு அது விலையேற பெற்றதாக இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு அது விலையேற பெற்றதாக இருக்கும். அப்போ தேவன் சொல்லுகிறார், நீ அதெல்லாம் கடன்படாத, அப்படி ஒரு அலங்காரம் உனக்கு வேண்டாம், உனக்கு ஒரு அலங்காரம் வேண்டாம். இல்லை, எனக்கு அந்த அலங்காரம் தான் வேணும், அதால் தான் நான் என்னை அலங்கரிப்பேன். அப்போ என்ன செய்கிறோம், நாம் மீறுகிறோம். அவர் நம்ம கொடுத்த பிரமாணத்தை மீறி, அவங்கெல்லாம் இல்லையா, இவங்கெல்லாம் இல்லையா, அந்த ஊழியக்காரங்க இல்லையா, வேதம் என்ன சொல்லுது, அவங்களுக்கெல்லாம் தெரியாது, ஏன் உங்களுக்கு தெரியாதா? சில வேலைகளில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற கட்டளைகள், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற எல்லைகள், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற வசனங்கள், பிரியமானவர்களே, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், பழைய ஏற்பாட்டில் இருக்குது புதிய ஏற்பாட்டில் இருக்குது, எல்லாம் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நம்மை அவரை போல மாற்றுவதற்காக. இன்றைக்குள்ள நமக்கு பிரமாணம்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவங்க இல்லை என்று சொல்லி பிரியமானவர்களே ஒரு காட்டு வாழ்க்கைக்கு நேராக சபை திரும்பி கொண்டிருக்கிறது.